நான் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ நினைக்கிறேன், ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். நான் எனக்கு அன்பாக்சிங் அவ்வளோவா தெரியாதுங்க பண்ணேன், இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தான் பண்ணேன் ஒரு பிஎஸ்ஐயை. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படி தான் ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு அன்பாக்சிங். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப், லெனோவோ ஐடியாபேட் கேமிங். நிறைய பேர் வந்து இந்த லேப்டாப் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னாங்க, பட் எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஒன் வீக் கழிச்சு தான் அந்த வீடியோ போடுறேன். சரி, யூஸ் பண்ணிட்டு எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே, பாக்ஸ்க்குள்ளே போயிடுவான், மீன் பாக்ஸ் உள்ள கண்டென்ட்டுக்கு போயிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அந்த ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா போடுற கேடின்னு நினைக்கிறது வேறு, கரெக்டாக தெரியல, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஒன் ஆன் அன்பாக்சிங் தாங்க, எப்பயுமே ஒரு கை புரட்சி. ஸோ பாக்ஸில் இருக்க கண்டென்ட்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. அது சார்ஜர், ஆனால் லிட்டரலாக சார்ஜர்னு நினைக்கிற லேப்டாப்க்கு நான் புதுசாக, அது ஏதோ பேட்டரி நினச்சா சரி எக்ஸ்ட்ரா பவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அது ஏதோ ரெகுலேட்டர் மாதிரி போல். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஆல் இந்த தெர்மாகோல் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து அது வரைக்கும் பேசுகிறது கண்டென்ட் இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி தான் பொறுமையாக எடுத்து, ஆனால் நல்லா வெயிட்டுங்க, 2 kgs சம்திங் நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா காம்பாக்டாக இருக்குது. இருங்க, அது யூசேஜெல்லாம் அதுக்கடுத்து வரும், இது எப்படி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ ஒன் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனன் உள்ள கீழே உள்ள போகுது, அவ்வளோதாங்க. திறக்க போகிறான், திறந்துருவானா, சரி எடுத்துருவானா, தெர்மாகோல் எடுத்துருவானா, எடு ஐயோ எடுக்க மாட்டானே. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஷாட் போயிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எடுப்பானா மாட்டானா. எடுத்துருவான் நினைக்கிறேன், இல்லை எடுத்துட்டேன் ஞாபகம் இருக்குது, எடுத்துட்டேன் ப்ரோ, அட்லாஸ்ட் எடுத்துட்டேன். கீழே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க இப்போ. ஸோ வந்து அதை எடுக்க தெரிஞ்ச எனக்கு இந்த கவர் எடுக்க தெரில, உடனே கடுப்பாய் வந்து அதை அடுத்த ஷாட்டில் அப்படியே பொறுமையாக ரெண்டு கையால் யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்வையோட ஃபேன் ஆஃப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணால் இதான் ஆகும். ஸோ வாங்கி அப்படியே டக்குன்னு போட்டதுங்க, அது அன்பாக்சிங்கு லேட்லாம் பண்ணல, ஐ மீன் அன்பாக்சிங் டக்குன்னு எடுத்துட்டேன், வீடியோ அப்லோட் பண்ணுறது லேட் ஆச்சு, ஒரு கையால் திறக்க முடியலங்க. அதுக்கப்புறம் சரி அதுக்கு ஒரு ஷாட்டு, ஓ திருப்பி இன்னொரு ஷாட் எடுத்து நம்ம ஆன் பண்ணுறோம். மொதல் வாட்டி ஓகேங்களா, மொதல் வாட்டி ஆன் பண்ணோடனே பரவாயில்லைங்க, இது பிசி யூஸ் பண்ணி எஸ்எஸ்டியில் பூட் ஆகுறது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் லேப் லெனோவா, நாங்கள் பேசுகிறது கண்டென்ட் இல்லை, அவ்வளோதான் ப்ரோ, அதுக்குள்ளே பூட் ஆயிடுச்சு ப்ரோ, எல்லாத்துக்கு பிசியாக இருந்தால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ, பேர் ரிவீல் ஆகிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்டு யாரும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், பார்த்துடாதீங்க அப்படின்னு. நம்ம பேடு கூட ஆன் பண்ணாமல் பாஸ்வேர்டு போட்டுட்ருக்கேன், என் கீபோர்டில் நம்ம பேட் இல்லைங்க, அதனால தான். ஓகே அட்லாஸ்ட் வந்து லேப்பை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ண போகிறேன், பண்ணிட்டாங்க நல்லா வர டைமிங் மிஸ் ஆகலை. ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி உள்ள ஸ்பெக்லாம் பார்த்துருங்க, எனக்கு ஓரளவு தாங்க தெரியும். இந்த NVIDIA RTX 3050 இது ஒன்றுத்துக்காக மட்டும் தான் வாங்கினேன், 8 GB RAM இது, SSD 512 GB, அவ்வளோதான் ப்ரோ. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், எல்லாருக்கும் பாய். திருப்பி இன்னொரு அன்பாக்சிங் முடிஞ்சால் பண்ணுவாங்க, பாய் ப்ரோ.